கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம், தமிழாக்கம் சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். ஊசியின் காதியின் வழியாக பாடத்தின் தலைப்பு வேதாகமத்தில் ஒட்டகங்கள். ஆதார வசனம், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:24 வசனம். பக்கம் 21-23 வரை. ஒட்டகம் ஒரு கவர்ச்சியான சிருஷ்டிப்பு. கடுமையான வனாந்தரங்களில் ஜனங்களை சேவிக்கும்படியாக தேவன் அவைகளை விசேஷித்த விதமாக வடிவமைத்திருக்கிறார். கழுதைகள், குதிரைகள் போன்ற மற்ற பொதி சுமக்கும் மிருகங்கள் உயிர் பிழைப்பதற்கு கடினமான சூழ்நிலையும் ஒட்டகங்கள் உயிர் வாழக்கூடிய தனித்துவமான பல குணங்களை பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டாக, ஒரு ஒட்டகம் மூச்சு விடும்போது நீராவியை தன்னுடைய நாசிக்குள் அகப்படுத்தி தன்னுடைய சரீரத்திற்குள் ஈர்த்து கொள்ளும். அதனுடைய கனமான மேலுரை பாலைவன வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஒட்டகத்தின் ரத்தம் கூட மற்ற பாலூட்டிகளைப் போல் இராமல் கடுமை மிக்க நீர் பற்றா நேரத்திலும் தடையின்றி இரத்த ஓட்டம் காணப்படுகின்றது. வேர்வையினால் 25% ஒட்டகம் தன்னுடைய இடை இழப்பை தாங்கும். 11-13% மற்ற பாலூட்டிகளை காட்டிலும் அதிகமாக தண்ணீரை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒட்டகத்தின் தன்மை ஒரு பகுதி மட்டுமே. மற்ற மிருகங்களை காட்டிலும் அதிகமான தண்ணீரை சேகரிக்கும் ஆற்றலுடையது. 1300 பவுண்ட் எடையுள்ள ஒட்டகம் 53 கேலன்ஸ் 200 லிட்டர் தண்ணீரை 3 நிமிடங்களுக்குள் குடித்துவிடும். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படி தன்னுடைய ஊழியக்காரரை 10 ஒட்டகங்களோடு தன்னுடைய தேசத்திற்கு அனுப்பினதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அவருடைய மனுஷருக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கும்படி ரெபேக்காள் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொண்டாள். அவள் கிட்டத்தட்ட 500 கேலன்ஸ் 1892 லிட்டர் தண்ணீரை இறைத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒட்டகங்கள் செல்ல பிராணிகளாக கருதப்பட்டது. அக்காலத்தில் ஒருவருடைய சொத்துக்கள் அதற்குரிய கால்நடைகளை கொண்டு கணக்கிடப்பட்டது. இதில் ஒட்டகங்களும் அடங்கும். ஆதியாகமம் 12:16, ஆதியாகமம் 24:35, யோபு 1:3, யோபு 42:12. தனிப்பட்ட முறையில் ஒட்டகங்கள் போக்குவரத்துக்கும் சரக்கு ஏற்றுவதற்கும் சவாரி செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. பசுவை போல ஒட்டகங்களில் இருந்தும் பால் கறக்கப்பட்டது. ஆதியாகமம் 32:15. பழைய ஏற்பாட்டில் ஒட்டகங்கள் 53 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டகங்கள் முக்கியமானவைகளாக கருதப்பட்டாலும் 6 முறை மட்டுமே புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:4 மற்றும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:6 இவைகள் யோவான் ஸ்நானகனின் உடையில் ஒட்டகமயிர் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற 4 குறிப்புகளும் நம்முடைய ஆண்டவராம் இயேசு சொன்னவைகள். ஒருமுறை உருவகமாக இயேசு ஒட்டகத்தை பற்றி குறிப்பிட்டார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:23-24. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் நியாயப்பிரமாணத்தில் வெந்தயத்திலும்
சீரகத்திலும் தசம பாகம் கொடுப்பது போன்ற சிறிய அம்சங்களையும் இணங்கி செயலாற்றுவதற்கு கருத்துள்ளவர்களாக இருந்தாலும் மிக முக்கியமாக அவர்களை சுற்றி இருப்பவர்களின் தேவைக்கேற்ப இரக்கம் மற்றும் பரிவு காட்டுவதற்கு அவர்கள் தவறி விடுவதாக இயேசு கூறுகிறார். இந்த ஒப்புமையில் நம் ஆண்டவர் கொசு மற்றும் ஒட்டகமாகிய அவரது பார்வையாளர்கள் நன்கு அறிந்த முற்றிலுமான முரண்பாடுள்ள இரு உயிரினங்களை பயன்படுத்தியுள்ளார். ஜனங்களுக்கு அறிமுகமான உயிரினங்களுள் கொசு மிகச்சிறிய ஜீவியாகும், பார்க்க கூட அரிதான ஜீவியாகும். இது பிதாவாகிய தேவனின் பார்வைக்கு மிக சிறிய காரியமாக இருக்கும். வேதபாரகர்கள் மற்றும் பரிசேயர்கள் ஜனங்களின் தோற்றத்திலிருந்து தசம பாகம் பெரும் செயலுக்கு இயேசு ஒப்பாகிறார். ஒட்டகம் மிகப்பெரிய ஜீவியாகவும் இதனை வேதபாரகர் மற்றும் பரிசேயரின் ஜனங்கள் மீது இரக்கம் மற்றும் கருணை காட்ட விருப்பம் கொள்ளாத தன்மைக்கு நம் ஆண்டவர் நற்சாட்சி கூறுகிறார். இயேசுவினால் பல இடங்களில் பல முறைகளில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த குணங்களை தேவன் மிக முக்கியமாக கவனிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒட்டகங்களை பற்றிய மற்ற குறிப்புகளும் மூன்று வெவ்வேறு இடங்களில் காண்பிக்கப்படும் ஒரே சம்பவமாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:24, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:25 மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:25. இந்த சம்பவத்தில் வாலிபரான ஐஸ்வர்யமுள்ள அந்த ஆளுநர் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசையின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:24-25 என்ற இயேசுவின் வார்த்தைகளை கண்டு சீஷர்கள் வியப்படைந்தார்கள். முன்னதாகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:24 சொல்லப்பட்டதற்கு ஒத்த ஒரு உருவகத்தை இயேசு இங்கு பயன்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் இயேசு பெரிய மிருகத்தை ஊசையின் காதுக்கு வேறுபடுத்தி பேசினார். அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகச்சிறிய இந்த துவாரம் பழக்கமானதாக இருந்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் மிகப்பெரிய மிருக ஜீவனான ஒட்டகமானது ஊசையின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று இயேசு கூறினார். மனித சொற்படி ஒட்டகம் இந்த அருஞ்செயலை செய்ய இயலாது. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:27 என்று இயேசு கூறினார். தேவனால் மிகப்பெரிய ஒட்டகமும் ஊசையின் காதின் வழியாக பிரவேசிக்க கூடும். ஏழைகள் மட்டுமல்ல, ஐஸ்வர்யவான்களும் முழு மனுக்குலமும் தங்களுடைய சிருஷ்டிகரோடு மீண்டும் நல்லுறவு கொள்வதற்கு தேவன் வாய்ப்பளிப்பார். 1 தீமோத்தேயு 4:10, 1 யோவான் 2:2. பலருடைய மத கோட்பாட்டில் இது சாத்தியமில்லாதது. மனுஷருடைய விசுவாசத்தினால் மனுக்குலத்தில் அதிகபட்சமானவர்கள் இந்த வாழ்க்கையில் அவிசுவாசிகளாக தொலைந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:26. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 24:15. எவ்வளவு அற்புதமுள்ள தேவனை நாம் பெற்றுள்ளோம். சகோதரர் ரசல் அவருடைய மறுபதிப்புகளில் ரீப்ரின்ஸ் நம்பர் 5465 மற்றும் ரீப்ரின்ஸ் நம்பர் 3844 ஊசியின் காது நுழைவாயின் பாரம்பரியத்தை தொடர்புபடுத்தி பேசுகிறார். இரவில் எருசலேமுக்குள் நுழையும் பெரிய வாசல் கதவு அடைப்பட்ட பின் காலதாமதமாக வரும் பயணிகளுக்கு ஊசிக்காது என்று அழைக்கப்படும் சிறிய வாசல்கள் திறந்திருக்கும். பாரம் சுமந்து கொண்டு வரும் ஒட்டகங்கள் இந்த சிறிய வாசல்களுக்குள் நுழைவது கடினமாக இருந்தது. ஆனால் ஒட்டகங்களின் சுமைகள் இறக்கப்பட்ட பின் அந்த ஒட்டகங்கள் அமர்ந்து அதன் மூட்டுகளினால் தவழ்ந்து எளிதில் நுழைய முடியும் என்பதே அந்த கருத்தாகும். ஐஸ்வர்யவானாகிய அந்த வாலிபனின் சம்பவத்தில் நம்முடைய ஆண்டவரின் உபதேசத்திற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக தோன்றுகிறது. தன்னுடைய முதுகில் சுமைகளை
பொருளை சுமந்து நிற்கக்கூடிய ஒட்டகம் பட்டணத்திற்குள் நுழைய இயலாதது போல தன்னுடைய பலமுள்ள உலக சரக்குகளை பெருமையோடு சுமந்து நிற்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒட்டகம் நகரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தன்னுடைய மூட்டுகளில் அமர்ந்து தாழ்மையுள்ள நிலைக்கு தன்னை உட்படுத்த வேண்டும். அதற்கு பின் அந்த ஒட்டகம் அதே தாழ்மையுள்ள நிலையில் தன்னுடைய மூட்டுகளில் நகர்ந்து அந்த சிறிய வாசல் வழியாக பட்டணத்தின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கலாம். அதுபோல நம்முடைய ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற விருப்பம் உள்ளவர்கள் அவருக்கு முன் தாழ்த்த வேண்டும். நமக்குள்ள அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இப்படியாக ஒரு காலத்தில் நமக்கு விலையேற பெற்றதாக இருந்த உலகத்தின் பாரங்களை அகற்ற வேண்டும். அதற்கு பின் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:21 என்ற சத்தம் கேட்கும் வரையில் நாம் பலியின் இடுக்கமான வழியில் செல்லலாம். இது ஒரு அருமையான ஒப்புமையாக காணப்படுகிறது. ஆயினும் எருசலேமின் சம்பவத்தில் ஊசிக்காது என்று அழைக்கப்படும் சிறிய கதவை தட்டிய காரியம் வேத புலவர்கள் மத்தியில் ஆதரவை எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட ஒரு வாசல் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. இக்காரியம் 9ஆம் நூற்றாண்டிற்கு முன் காணப்பட்டதாக ஆரம்ப கால எழுத்துகள் கருதுகிறது. மனுஷருடைய பெரும் முயற்சிகளினால் ரட்சிப்பு சாத்தியமில்லை என்பது நம்முடைய ஆண்டவரின் கருத்தா இருந்தது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:27 வாசிக்கிறபடி, இக்காரியத்தை குறித்து இயேசு தம்முடைய சொந்த தீர்மானத்தை ஸ்தாபித்துள்ளார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். மாற்கு எழுதின சுவிசேஷம் 10:27 திரைக்கு இப்பக்கத்தில் உள்ள நம்முடைய புனித யாத்திரைக்கும் ஒட்டகம் ஒரு உருவகமாக இருக்கலாம். ஒட்டகத்தின் ஒரு தனித்துவமான குணங்கள் நம்முடைய கிறிஸ்தவ நடையின் மூலக்கூறுகளை விவரிக்கிறது. வனாந்தர மணலில் சோர்வடைய செய்யும் அனலானது தாக்காதபடிக்கு ஒட்டகத்திற்கு உயரமான கால்கள் உண்டு. 158 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் நாம் பரிசுத்த ஆவியால் இந்த உலகத்தின் அசுத்தமான பாதிப்புகளுக்கு மேலாக நம்முடைய புனித பயணத்தை தொடர்கிறோம். வனாந்தர பயணத்தின் போது ஒட்டகம் அதிகபட்சமான தண்ணீரை சேமித்து வைப்பது போல இடுக்கமான வழியில் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் தேவனுடைய வார்த்தைகளில் மிக அருமையான சத்தியங்களில் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு பரிசுத்த ஆவி நம்மை அனுமதிக்கிறது. தனித்துவமான ஒட்டகத்தின் சரீர அமைப்பு கடுமையான வனாந்தர அனலிலும் ஜீவிப்பதற்கு அவை அனுமதிப்பது போல நாமும் கடுமையான சூழ்நிலையில் ஒரு தனி இயல்புள்ள ஜனங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 1 பேதுரு 2:9 நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் ஊக்குவிக்கப்படாதபடிக்கு தனி இயல்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பரலோக தந்தை பிரியப்படுத்தும்படி நாம் உயர்ந்த பேரார்வம் கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தோடு இருந்தால் இந்த பூமியின் குடும்பங்களை ஆசீர்வதிப்போம் என்ற ராஜ்யத்திற்குரிய நம்பிக்கை மற்றும் நம்புவதற்குரிய வாக்குத்தத்தினால் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.